ஒரே ஊர்க்கார ஒருத்தனுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ண மாட்டான் அன்னைக்கு நீ சொன்ன இல்ல உன்ன மாதிரி ஒரு அயோக்கு எனக்கு துரோகம் பண்ணா 83 கோடி இந்தியர்களுக்கு நல்லது பண்ணது அர்த்தம் இங்க வரதுக்கு முன்னாடியே உன்ன பத்திர ஒரிஜினல் சிபிஐ ரிப்போர்ட்ஸ் ஜனாதிபதி கிட்ட கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம் உன்னை உயிரோட புடமாக பிடிக்க சொல்லி அரசாங்கத்தில் உத்தரவு போட்டிருக்காங்க கோர்ட்டு ஜெயில நீ எனக்கு பண்ண உதவிக்கு நான் உனக்கு திரும்ப செய்ய போற உதவி ஏன் தெரியுமா நீ கஷ்டப்பட்டு தூக்கல தொங்காம இருக்கிறதுக்காக நான் செய்ய போற உதவி இதாண்டா ஹெலிகாப்டர்ல யாரெல்லாம் கூட்டிட்டு வந்த சார் யாரும் எனக்கு தெரியாது சொல்லு பிரதமரை கொலை பண்ண முயற்சி செஞ்சவங்களுக்கு உனக்கு தொடர்பு இருக்குல்ல அப்ப எதுக்காக சார் நான் அவரை காப்பாத்துறேன் வந்துட்டோம் பிரதமருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால அவரை காப்பாத்துற மாதிரி நடிச்சு விஷயம் வெளியில வராம பாத்துக்கிட்டேன் இல்ல சார் சொல்லு ஆதர் எங்க இருக்கா தெரியாது சார் அன்னைக்கு உங்க கூட ஹெலிகாப்டர்ல யாரெல்லாம் வந்தாங்க சொல்லு சொல்லு உங்ககிட்ட இருந்து உண்மையை எப்படி வரவழைக்கணும் எனக்கு தெரியும் ரதன் சொல்லு
ரிச்சார்ஜ் கரோ கீதா. छोड़ दो Oh!
டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வெளிவர எல்லா பத்திரிகைகளோட தலைப்புச் செய்திகளையும் பல அதிர்ச்சி தரும் விஷயங்கள் இருக்கும். ஒருவேளை அந்த செய்திகளால இந்த நாட்டோட அரசியல் தலையெழுத்தையே மாற்றும்படி ஆகலாம். இந்த இரண்டு தீவிரவாதிகளை பத்தின எல்லா விவரங்களையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முறைப்படியே உங்களை போலீஸ்ல ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைச்சா ஒருவேளை உங்க தப்பிச்சுக்கலாம். உண்மையை சொல்ல போனா போலீஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அதனாலதான் இவங்களை பத்தி உங்க மூலமா ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். இவங்க சொல்ற எல்லா விவரத்தையும் நீங்க செய்தியா வெளியிடணும். அந்த செய்திகளுக்கும் தண்டிக்கவும் முடியும். நான் சொல்றத நீங்க நம்பாம கூட இருக்கலாம். எனவே நீங்களே நேரடியா கேட்டுக்கலாம். Are you from any terrorist group? क्या आपको प्रधानमंत्री स्वामीनाथन का कत्ल करने के लिए यहां भेजा था? जवाब दीजिए। अर्जुन कृष्णा सर ने बरलिया இல்லையா? பிறகு எப்படி இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ்ல ஒப்படைக்கிறது? கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுவோம். அப்படி இல்லனா பிரஸ் மீட் போட்டு சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் கமிஷனர் ஆபீஸ்ல ஒப்படைச்சிருவோம். நீங்க தீவிரவாதிங்கிறது உண்மைதானா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சே எஸ் ஆர் நோ, உண்மை என்னன்னு சொல்லுங்க. இனிமே நாங்க தப்ப முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நானே உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். Are you from any terrorist group? Yes. அர்ஜுன் நிரபராதி. உங்களை யாரையும் கொல்லணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா நான் தப்பிக்கிறதுக்கு யாராவது இறஞ்சலா இருந்தா
வெளியாக
பிரைம் மினிஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் சீரியல் மினிஸ்டரான கிருஷ்ணமூர்த்தி அவரை பத்தின இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அழிக்கிறதுக்காக இவரத்தை ஏற்பாடு பண்ணார். ஆனா அவரை பத்தி நல்லா தெரிஞ்சவன் எதிர்காலத்துல பயன்படுமேங்கிறதுக்காக எல்லா பைல்ஸையும் பத்திரமா எடுத்து வச்சிருந்தான். அப்படித்தானே வருமா? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? இப்படி கேட்ட பதில் சொல்ல மாட்டான் சார். இவன் கிட்ட எப்படி பதில வர வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். கிருஷ்ணமூர்த்தி மந்திரி கிருஷ்ணமூர்த்தி தான் இதுக்கெல்லாம் காரணம். என்ன சார் யோசிக்கிறீங்க? உங்ககிட்டயே வேலை பார்த்த ஒரு அதிகாரி எப்படி குற்றவாளி ஆகுறதுன்னு கவலைப்படுறீங்களா? இல்ல சீனியர் மினிஸ்டரே கைது பண்ணுமே பயப்படுறீங்களா? பயம் அவர்கிட்ட இல்ல, அவர் பதவி கிட்டதான். வேற எந்த மினிஸ்டர் தப்பு பண்ணிருந்தாலும் ஹோம் மினிஸ்டர் சொல்லி நான் ஆக்ஷன் எடுத்துருவேன். ஆனா சீனியர் மினிஸ்டரே குற்றவாளிங்கிற போது என்ன செய்யறது எனக்கு டென்ஷனா இருக்கு. ஒண்ணு பிரைம் மினிஸ்டர் கிட்ட போகணும், இல்ல பிரசிடென்ட் கிட்ட போகணும். பிஎம் நாளை காலையில வெளிநாடு போறாரு, பிரசிடென்ட் பாக்குறது அவ்வளவு சுலபம் இல்ல. இருந்தாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு நாளைக்கு அவரை பார்த்து அந்த ஃபைலை ஒப்படைச்சிரும். தயவு செஞ்சு அது வரைக்கும் நீ பொறுமையா. घर में नहीं है साहब, सिक्योरिटी वालों ने कहा वर्मा जी लंबा सा एक दाढ़ी वाले के साथ रात को घर आए थे और वापस जाते समय दो तीन फाइल हाथ में थे। सर इवर சொல்றத பார்த்தா அந்த புது ஆள் அர்ஜுனா தான் இருக்கணும். ஆ
அம்மா கால வாரி இருக்கணும் இல்ல அர்ஜுன் கிட்ட மாட்டி இருக்கணும் எதுனாலும் ஆபத்து தான் காதிர் நீ உடனே போய் டேனியல் கிட்ட விவரத்தை சொல்லி நிறுத்திரு சார் டேனியல் நான் பார்த்ததே இல்ல பின்ன எப்படி சார் நான் சொன்ன பில்டிங் டெரஸ்ல அவன் மட்டும் தான் இருப்பான் ஜி கே அனுப்பலாம்னு சொன்னா போறோம் சரி சார் immediately okay arjun president oda secretary phone pannaar mandri krishna murthy oda cbi file president ku kudukkuradhukku appointment kedachachu naam odane porom konje file kondu varan sir appo varma kondu poga vendama theve illa indha file vechi krishna murthy varma kutravali naam nirubikka mudiyum theva patta apparama varma produce pannuvom come on Krishna here. What? Yes. Enna sir? Enna che? Vandu yaar sir phone pannanga? Enna sonanga? Vandri Krishna Murthy phone pannaar. Varma namakitta irukkirathu. Avarku therinju poyichu. Avarku eppadi sir theriyum? Adha verangitta solala. Vera enna sonanga? வர்மாவையும் இந்த ஃபைலையும் உடனே அவர்கிட்ட நாம ஒப்படைக்கணுமா சார் என்ன சார் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க நான் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும் சார் வாங்க சார் போலாம் அர்ஜுன் நமக்கு வேற வழி இல்ல காரணம் காரணம் உன் தங்கச்சி மீனும் இப்ப அவங்க கஸ்டடியில இருக்காங்க சார் மிஸ்டர் கிருஷ்ணா என்ன முடிவு பண்ணீங்க வர்மாவின் ஃபைலையும் நாங்க உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் வெரி குட் அப்படி ஒரு முடிவுக்கு நீங்க வந்தது ரொம்ப நல்லது நானும் அதையே தான் எதிர்பார்த்தேன் இனி நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கங்க நல்லா தெரியும் நானும் வருமா மட்டும்தான் வரும் வேற யாரும் வரமாட்டாங்க நோனோ அர்ஜுன் நிச்சயமா வரமாட்டான்
நீனும் உமா எங்க? வருமா இங்க அனுப்பு. வருமா வர்மா, உன் போலீஸ் புத்தியை என்கிட்டயே காட்டிட்டே இல்ல? எனக்கு தெரியாம என்ன பத்தின ரிப்போர்ட் ஃபைல எடுத்து வச்சு எனக்கே துரோகம் பண்ணிட்டே இல்ல? சார், சார் நான் உன்னை நான் ரொம்ப நம்பிட்டேன்பா. Thank you.
ஒரே ஊருக்கார ஒருத்தனுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ண மாட்டான் அன்னைக்கு நீ சொன்ன உன்ன மாதிரி ஒரு அயோக்கிய எனக்கு துரோகம் பண்ணா 83 கோடி இந்தியர்களுக்கு நல்லது பண்ணது அர்த்தம். இங்க வரதுக்கு முன்னாடியே ஒரிஜினல் சிபிஐ ரிப்போர்ட் ஜனாதிபதி கிட்ட கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். உன்ன உயிரோடவோ புடவாகவோ பிடிக்க சொல்லி அரசாங்கத்தில் உத்தரவு போட்டிருக்காங்க. கோர்ட்டு ஜெயில நீ எனக்கு பண்ண உதவிக்கு நான் உனக்கு திரும்ப செய்ய போற உதவி ஏன் தெரியுமா? நீ கஷ்டப்பட்டு தூக்கல தொங்காம இருக்கிறதுக்காக நான் செய்ய போற உதவி இதுதான்டா.